வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜாதகரின் நிலையும் ஜாதகத்திலான கிரக நிலையும் இந்த தலைப்பில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது இப்போதைக்கு நம்ம சேனலில் இல்லை. அந்த வீடியோவுக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். நாளைக்கு பட்ஜெட் போட போகிறோம். நம்ம போல் ஊருகா மாமி பட்ஜெட் போட போகுது. இவனுங்களுடைய அலாட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப திகில் அடிக்குது. அப்படியே போன வருஷத்து அலாட்மெண்ட்டு யுத்தம் அப்படிங்கிறது மாறிப்போச்சு. என்ன மாறிப்போச்சு? அவங்கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு அணு ஆயுதம் இருக்குது. எடுத்ததும் அதை போட்டு அடிச்சிட வேண்டியதுதான். அது பெருசாக செலவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன அது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அதுவும் ஊசி போயிடும். அந்த வெங்காயத்துக்கு பிச்சைக்காரன் தட்டில் இருந்தெல்லாம் பணத்தை பிடுங்கி செலவழிச்சு கிடக்கானுங்க. சரி, இருக்கட்டும். இங்கே ரொம்ப மோசமாகவே போய்கிட்டுருக்கு நிலமை. அது ஏன்? ரொம்ப சிம்பிள். அதாவது நான் வந்து இந்த குடும்பங்களின் ஏழ்மைக்கு சில பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு ஒரு தியரி வச்சுருக்கேன். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை இந்த உயர்கல்விக்கு போகிற வாரிசு தட்டுக்கட்டு போயிடுறது, இல்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி அது வாழா வெட்டியாக வந்து விடுறது, இப்படி நிறைய இருக்குது. சொத்து வில்லங்கம் நிறைய. இதில் இன்னொரு பாயிண்ட்டை சேர்த்துக்கணும் போல. நான் கவர்மெண்ட், ரோல் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ பெட்ரோல், பெட்ரோல்னால் வந்து அவன் டூ வீலரில் போட்டுக்கிட்டு போகிறான், ஏன் சைக்கிளில் போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் மேட்ரு அது கிடையாது. இங்கே வந்து என்னடான்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ப்ரொடியூசர், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர். அவன் எதை வேணும்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டான், எந்த சர்வீஸை வேணும்னா கொடுக்கிட்டான். அவன் உபயோகிக்கக்கூடிய அந்த வண்டி, அதுக்கு போடுற பெட்ரோலு, அந்த காஸ்டெல்லாம் அந்த ப்ராடக்ட் மேலே தான் போட முடியும், அந்த சர்வீஸ் மேலே தான் போட முடியும். விலைவாசி ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் மெயின் காசு, அடுத்தது வந்து டேக்ஸ். இப்போ அரசாங்கம் வரி வசூலிப்பது மக்களுக்கு செலவழிக்கத்தான் இல்லையா? ஒரு தீரி, ஒரு கொள்கை அளவில் இதுதான் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த மக்கள்கிட்டயே விட்டுரு. என்ன மக்கள்கிட்டயே விட்டுரு? எப்போத்தான் புரிஞ்சிக்க போகிறானுங்களோ தெரியல. இப்போ சாதாரண காலமாக இருந்தால் பரவாயில்ல, கொரோனா வந்து முடிச்சிருச்சு, ஜோலியை முடிச்சிருச்சு. இப்போவும் பாருங்களேன் நீங்கள், இது ஒன்றும் அருள்வாக்கு கிடையாது, கேஸ் ஸ்டடி. ஒருத்தருடைய சைக்காலஜி, அவனுடைய சைக்காலஜி வந்து எல்லா காரியத்து மேலேயும் இருக்கும். நாளைக்கு பாருங்கள், எல்லாம் இவனுக்கு இவ்வளோ கடன் கொடுக்க போகிறோம், இந்த கடனுக்கு மாரட்டோரியம் கொடுக்க போகிறோம், இந்த வட்டி வந்து 6 மாதம் கழிச்சு கட்டலாம். அவன் சாகரன் சங்கரா சங்கரான்னுக்கிட்டு இருக்கான். இவனுங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பாயிலாக காட்டுவானுங்க. புரிய மாட்டேங்குது எனக்கு, புரிய மாட்டேங்குது எனக்கு. இந்த கேடுகட்ட பொருளாதார முடக்கத்திலும் வளர்ச்சியை காட்டிய ஒரே துறை விவசாயம்தான். இப்போ லல்லு பிரசாத் யாதவ் ரயில்வேக்கு வந்து சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில், ஏன் பிரிட்டிஷ் ரூலில் கூட எடுத்துக்கோங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட், அது லாபம்ன்றது கிடையாது. லல்லு பிரசாத் யாதவ் வந்த பிறகு தான் லாபமே வந்தது. அதுக்காக அவரை கூப்பிட்டு ஹார்வார்ட் யூனிவர்சிட்டியில் பேச வைக்கிறாங்க. யார் மத்தியில்? எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே லல்லு பிரசாத் யாதவ் பேசுகிறார். ரொம்ப சிம்பிள்,
நான் வந்து பா நான் வந்து பேசிக்கலாக ஒரு இடையன் பால் கொடுக்குற மாட்டுக்கு தீனி போட்டேன். தீனி போட்ட மாட்டுக்கிட்ட பாலை கறந்தேன். அவ்வளோதான் பாயிண்ட்டு. எவ்வளோ பெரிய பொருளாதார தத்துவம் இதில் மறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு. உனக்கு வரவு எந்த பக்கத்துலேருந்து வருது? அந்த வரவு தொடரணுமா இல்லையா? அது கூடணுமா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த ஹெட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கு நிறைய செலவழிக்கணும். பால் கொடுக்குற மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் போடணும். கார்பரேட்டுங்க சும்மா லத்தியை போட்டுக்கிட்டு கிடக்கானுங்க. அவனுங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோழிகள் கடன் தள்ளுபடி. இதெல்லாம் தேருமா? பேசிக் பிரின்சிபிள்ங்க. இந்த கரன்சி அப்படிம்போம். இதனுடைய வேர்ச்சொல் கரண்ட். கரண்ட்னா என்ன? அலை. ஓயாத அலைகள் அப்படின்னு பேரை வச்சுருப்பாங்க இந்த தமிழ் டைகர்ஸ். அந்த மாதிரி பணங்கிறது வந்து அலை அலையாக அலை அலையாக கரையை தொடணும், மறுபடி கடலுக்கு போகணும். அதான் இந்த மெயின். இன்னும் உடச்சி சொன்னால் பணங்கிறது பிளட்டு. ஒட்டுமொத்த எகனாமிக்கல் செட்டப்புங்கிறது ஒரு பாடி. இதில் இந்த பணங்கிறது வந்து ஃப்ரீயாக சர்க்குலேட் ஆகணும். அது கிளாட் ஆகப்படாது, லீக்கேஜ் இருக்கப்படாது, ஆவி ஆயிடப்படாது. ஆமாம் தானே? இந்த வெங்காயத்தை பாருங்கடான்னா அது என்னத்தை யோசிக்கிறானுங்க இவனுங்க. அது என்னத்தை பண்ணுறானுங்க. எல்லாம் உண்ணாமல் துண்ணாமல் போய்கிட்டு இருக்கு. அதான் பிரச்சனை. இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸில். ஏன்னா டீசலுங்கிறது வந்து ஜென்ரலாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அந்த இப்போ ஒரு அம்மா கூடையில் கீரையை கொண்டாந்து விற்கிது, பஸ் சார்ஜ் ஏறிச்சின்னு வைங்க. அந்த அம்மா என்ன பண்ணா, இவன் 10 ரூபாய்க்கு 3 கட்டு கொடுத்தது, இனிமேல் 10 ரூபாய்க்கு 2 கட்டு தான் கொடுக்கும். விலை ஏறும். அதுக்கு பயந்துக்கிட்டு டீசல் விலையை குறைவாக வச்சுருந்தாங்க. இப்போ அதையும் பெட்ரோலையும் சமப்படுத்திட்டானுங்க. இது பொருளாதாரத்தினுடைய இடுப்பு எலும்பை உடைக்கிற மாதிரி. இப்போ நான் வந்து அது என்னது பாராளுமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டுவேன். என்ன வெங்காயம், டெல்லியில் ஏற்கனவே வந்து டிராஃபிக்கு பொல்யூஷனு ஜனம் செத்து சுண்ணாம்பாவது, டெல்லியில் பாதி வந்து சுடுகாடு ஆயிடுச்சு, எல்லாம் காட்டு தானே அங்கே இருக்கிறது எல்லாமே. அப்போ எப்பயோ வந்து வெளியிலிருந்து படையெடுத்து வந்த நாய் இங்கே இருக்கிற மக்கள் துரத்துனா ஓடி போடுறதுக்கு வசதியாக டில்லியை தலைநகராக வச்சுக்கிட்டான். நீ அதையே கட்டி அழ வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீ கட்டு என்ன பாராளுமன்றத்தை கட்டு வேணாங்களே. அதனால் என்ன பலன், என்ன பலன்? நீ நாட்டினுடைய மத்திய பாகத்தில் இந்த அது என்ன சொன்னது வேஸ்ட் லேண்டெல்லாம் இருக்கான், அதை ஐடென்டிஃபை பண்ணி தலைநகரத்தை அங்கேக்கு மாற்று. எப்படி போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் உக்காந்துக்கிட்டு இருப்பான். டீசென்ட்ரலைசேஷன் இஸ் மஸ்ட். சரி பாப்போம்.